காலையில் அவை கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் ஏற்கனவே கொறடா மூலமாக கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி கள்ளசாராய இழப்புகளை பற்றி பேசுவதற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சி, உயிர்களை கிட்டத்தட்ட 62 உயிர்களை பலி கொண்ட இந்த நிகழ்ச்சியை கேள்வி நேரத்தை ஒத்திவைத்து பேசுவதற்கு அனுமதி கேட்டதற்கு அவைத்தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்த காரணத்தினால் அவைத்தலைவர் அவர்கள் காவலர்களை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டார்கள். மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது, அதை ஒடுக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? அதே தான் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் அவைத்தலைவர் அவர் ஒருதலை பட்சமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதிலும் பாரபட்சமின்றி அவர் நடந்து கொள்கிறார். அவர் ஒரு பொதுவான தலைவராக நடந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆக அதோடு மட்டுமல்லாமல் சாதிவாரி கணப்பை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், தொடர்ந்து ஏற்கனவே கூட்டத்தொடரில் நான் பேசுகின்ற பொழுது கூட சொல்லியிருக்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். ஆனால் இவர்கள் அதை மறுப்புவதற்கு, அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொருத்தமில்லாத காரணத்தை சொல்கிறார்கள். ஆனால் இதே கடந்த வருடத்திலே பீகார் மாநிலத்திலே இருக்கின்ற முதலமைச்சர் நிதிஷ் யாதவ் அவர்கள் அவருடைய மாநிலத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார். இங்கே சமூக நீதி பேசும் திராவிட மாடல் அரசு என்கின்றவர்கள் ஏன் அதை ஒரு முன்னுதாரணமாக வைத்து சாதி கணக்கை ஏன் எடுக்க தயங்குகிறார்கள் அல்லது மறுக்கிறார்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் பிரச்சனைகளை அவையிலே சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பினால் வெளியே அனுப்பிவிடுகிறார்கள், பொதுவெளியில் மக்கள் மன்றத்திலும் பேசினாலும் அனுமதி மறுக்கிறார்கள். ஆக தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவாக, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக ஆதரவாக கேள்வியை யார் கேட்டாலும் அவர்களை ஒடுக்குவதிலே குறியாக இருக்கின்ற இந்த அரசை தான் இன்றைக்கு கண்டித்து இருக்கிறார்கள். ஆகவேதான் புரட்சி பாரதம் கூட நேற்றைய தினம் கூட கள்ளசாராயத்தில் உயிர் பலி இருக்கின்ற 60 உயிர்களுக்கு என்னதான் தீர்வு? ஆகவே நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை வலியுறுத்தியிருக்கின்றோம். ஆகவே அதே தான் தொடர்ந்து அவையிலும் நடத்தியிருக்கின்றது. இன்றைக்கு சபாநாயகர் அவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல தொடர் முடிகின்ற வரையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இது எந்த விதத்தை நியாயம் அல்ல. ஆக ஒருதலை பட்சமாக செயல்படுகின்ற சபாநாயகரை தான் இன்றைக்கு அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். இது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சியில் ஒடுக்குவதிலும் மக்களுக்கான குரல் கொடுப்பதில் யாரும் இருக்கக்கூடாது என்று நினைப்பது உண்மையாக அது பெரும் தவறுதலாக முடிந்துவிடும். ஆகவே மீண்டும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு, கள்ளசாராயத்தை ஒழிப்பதற்கு, மதுவை ஒழிப்பதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதற்காக மீண்டும் பல கட்ட போராட்டங்களை அறிவிக்க இருக்கிறார்கள். கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வரும் வரையில் போராட்டங்கள் ஓயாது, அல்லது இந்த அரசு ராஜினாமா செய்கின்ற வரையில் போராட்டம் ஒழியாது என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.